Welcome back to my YouTube channel Solarum Tech Adventure. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கறங்க. ஓகே, நம்மளுடைய வீடியோக்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த ராக்கெட் ஸ்டவ். ஃபியூச்சர் வுடன் ஸ்டவ். பிளாக்லெஸ், ஸ்மோக்லெஸ் அண்ட் ஃபாஸ்டர். இந்த அடுப்பினுடைய வீடியோ வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40,000 பேரை தாண்டி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டு நான் வந்து ஒரு 8 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் தான் ஒரு 20 நாளாக இந்த வீடியோக்களை வந்து நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பற்றின ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 500 பேர்த்துக்கு மேலே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் வந்து பதில் சொல்லியிருக்கிறேன். ஓரளவுக்கு 20-30% பேர்த்து ஃபோன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் வந்த நம்பர்களெல்லாம் தேடி பிடிச்சி நான் சேவ் பண்ணி டைரியில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அடுப்போட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் நான் சொன்னது தான். இதில் வந்து நிறைய இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விவரமாக சொல்கிறேன், பாருங்கள். அதாவது 2 ஹோல் இருக்கும், பாத்திரம் வைக்கிறதுக்கான 2 ஹோல் இருக்கும். அதில் வந்து அலுமினியமோ ஸ்டீலோ நான் வந்து ஷீல்டு பண்ணிவிடுவேன். அதனால் உங்களுக்கு 100% கறி சட்டியை கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது. அது ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த சைஸ், என்னென்ன சைஸில் நம்ம இந்த அடுப்பை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஐடியாலஜிக்குள்ளே இருக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டு 8 மாதமாக ஆகி இப்போ தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ தான் திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க. அதனால் என்னை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கல. நான் இன்னொரு 20 டேஸில் நான் என்னுடைய ஒர்க் ஷாப்பை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபியூச்சர் வுடன் ஸ்டவ் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல அடுப்புகளை நிறைய தயார் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து என்ன ஒரு விசேஷம்னா, இந்த அடுப்பை இன்னும் என்ன மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி நான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த அடுப்பை கீழே வந்து எங்கேயுமே சுடாது. சுற்றி சுற்றி எங்கே கை வச்சாலும் சுடாது. அந்த வெப்பம் வந்து வெளியே வராது, நேராக வெப்பமெல்லாம் சேவ் ஆகி பாத்திரத்துக்கு வரும். அதே கான்செப்ட்லேயே ரொம்ப சிறிய அளவுலையும் நான் வந்து உங்களுக்கு அடுப்புகளை ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு அடுப்பினுடைய விலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக 2000 ரூபாயில் இருந்து ஒரு 40-50,000 ரூபா வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையும் நான் அடுப்புகளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறேன். அந்த அடுப்பினுடைய வகைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 10-15 வகையான அடுப்புகள் வந்து ரெடி ஆகிடும். எல்லா அடுப்புகளையும் நான் ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு எந்தெந்த அடுப்பு என்ன ப்ரைஸ் வருது, ஒவ்வொரு அடுப்புக்கும் டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு நான் வந்து எல்லாத்துக்கும் நம்பர் போட்டு உங்களுக்கு நான் வந்து விவரமாக அதில் அதனுடைய விலையை வந்து தெரியப்படுத்திடுறேன். அதோடு மட்டும் இல்லை, எந்தெந்த அடுப்பு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனை கொண்டது, என்னென்ன தனித்தன்மையை கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு அப்புறம் இன்னொரு அடுப்பு வீடியோ, அதாவது இன்க்ளூடு அடுப்பெல்லாம் ரெடி பண்ண பிற்பாடு. இப்போ எனக்கு வந்து இந்திய அளவில் வடநாட்டிலையும் சரி, இன்னும் வெளிநாட்டுங்கள்லேருந்து, அதாவது சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து ஃபோன் வந்துருச்சு. அது நம்ம தமிழ்காரங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. மற்ற நாட்டுக்காரங்க இன்னும் யாரும் பண்ணலை, இங்கிலீஷ்லேயோ எதுலேயோ. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்திலேயும் 3-4 பேர், எனக்கு ஹிந்தி பேச தெரியுங்கிறதுனால ஹிந்திலேயும் 3-4 பேர் எனக்கு வந்து வீடியோ ஃபோன் பண்ணியிருந்துருக்குறாங்க. அவங்களுக்கும் நான் எல்லா பதிலும் கொடுத்துருக்குறேன். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த அடுப்பினுடைய வீடியோ வந்து இந்த அடுப்பை பற்றின ஆய்வில் வந்து தமிழ்நாட்டு அளவில் ஒரு தமிழனா என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானியாக பார்க்கலாம். காரணம் என்னென்னா, என்னுடைய 5 ஆண்டு காலம் இந்த அடுப்பை பற்றின சிந்தனை தான் எனக்கு அதிகமாக என்னுடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அடுப்பு என்ன, எப்படியெல்லாம் நம்ம டெவலப் பண்ணலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆய்வாக இருக்குது. அடுத்து இந்த அடுப்பை என்னென்ன குறைபாடுகள் வந்து மக்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லியிருக்கிறீங்களோ அத்தனை குறைபாடுகளையும் நீக்கிறதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் என்னுடைய அடுத்த அடுப்பில் நீங்கள் பார்க்கலாம்.
அந்த மேலே வந்து பாத்திரம் வைக்கும்போது எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும், அந்த இடம் மட்டும்தான் சுடும். மீதி இடங்களில் நம்ம இப்படி கையை வச்சாலும் சுடாத அளவுக்கு என்னுடைய அடுத்த அப்டேட்டான அடுப்பு வந்து கண்டிப்பாக இருக்குங்கிறதுல நான் ஒரு உத்தரவாதம் தர்றேன். அதோடு மட்டும் இல்லை, என்னுடைய அடுப்பு வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள்லையும் உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளால் தயார் பண்ண முடியும். இந்த அடுப்பு வெறும் இரும்பில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எஸ்எஸ் மெட்டீரியல்லையும் பண்ணலாம். அடுத்து எடுத்துட்டாக்கா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒவ்வொரு வீட்லேயும் கிச்சன் கட்டும்போதே ராக்கெட் ஸ்டவ்வை வச்சு கட்டலாம், அது மாதிரியான ஒரு முயற்சியிலையும் இறங்கியிருக்கேன். அதுக்கான வீடியோக்களையும் நீங்கள் சீக்கிரம் பார்க்க தான் போகிறீங்க. அதோடு மட்டும் இல்லை, அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒரு 200 ஃப்ளோர் இருந்தாலும் சரி அல்லது 50 ஃப்ளோர் இருந்தாலும் சரி, அந்த கட்டிடம் கட்டும்போது இந்த புகை குழாய்க்குன்னு ஒரு தனியாக ஒரு பைப்பு வச்சு கட்டினாங்கன்னா அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த ஃபியூச்சர் உட்டன் ஸ்டவ்வை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இதை பற்றின ஆய்வுகள்லாம் இன்னும் நிறைய நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ்நாட்டு அளவில் ஒரு விஞ்ஞானியாக, ஒரு அடுப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஞ்ஞானியாக உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகுவேன். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் எனக்கு இல்லை, எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னுடைய முயற்சி வந்து உங்களுடைய ஊக்கத்தை, அதாவது என்னென்ன டைப் அடுப்புன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு காலத்தில் வீட்டில் வந்து சும்மா 2-3 கல்லை வச்சு அழக்குனாங்க, அடுத்து கொஞ்சம் அதெல்லாம் மொழுவி கிச்சனில் ஒரு சிறிய அடுப்பாக ஆக்குனாங்க, அது ஊடு பூரா புகஞ்சிக்கிட்டு கிடந்துச்சு, அடுப்பை குனிஞ்சு ஊது ஊதுன்னு ஊதுவாங்க. இது மாதிரியான சிரமங்களெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ராக்கெட் ஸ்டவ்னே ஒன்று வந்துச்சு. ஆல்ரெடி நானும் நெட்டில் தான் வந்து இந்த ராக்கெட் ஸ்டவ்வை பார்த்து தான் அது சம்மந்தமாக எனக்கு வந்து அப்படியே பற்ற வச்ச மாதிரி எனக்கு வந்து பற்றிக்கிச்சு. நான் ஆகுமான வரைக்கும் இந்த ராக்கெட் ஸ்டவ்வை பற்றி ஒரு 5-6 வருடமாக நான் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஆய்வு செஞ்சதில் தான் என்னுடைய ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு, அதாவது டாப்பில் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர் உட்டன் ஸ்டவ் அது எப்படி இருக்குங்கிறத ஒரு கற்பனையாக தான் நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ராப் மெட்டீரியலில் நான் அந்த அடுப்பை வந்து உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன், ரெடி பண்ணி வீடியோவை போட்டேன். அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போ வந்து எல்லோரும் என்கிட்ட வந்து நீங்கள் என்ன விலை, எப்படி கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்குமா, உங்களுக்கு கிடைக்குமான்னு எல்லாம் ஏகப்பட்ட பேர் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த அடுப்பை கொடுக்கறதுக்காக தான் நான் இப்போ வந்து ஒரு சிறிய அளவில் ஒரு தொழிலை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாருக்கும் இந்த அடுப்பை கொடுக்கறதுக்காக இந்த அடுப்பில் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2000 ரூபாயிலிருந்து ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா வரைக்குமான அப்டேட்டுகளை நான் பண்ணியிருக்கேன். எந்தெந்த ரேட்டுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது என்னென்ன தனித்தன்மை, ஒவ்வொரு அடுப்பும் என்னென்ன தனித்தன்மை இருக்குது, ஒவ்வொரு அடுப்புலையும் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இதையெல்லாம் டைப் 1, டைப் 2, டைப் 3 சொல்லி உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் தெளிவாக போட்டுடுறேன். என்னென்ன டைப்பு என்னென்ன ரேட்டில் இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ரெண்டாவது, இந்த அடுப்பில் நீங்கள் வந்து எத்தனை குறைபாடுகளை நீங்கள் எனக்கு சுட்டி காட்டினீங்களோ அந்த குறைபாடுகள் இல்லாத அளவுக்கும் நான் வந்து இந்த அடுப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அடுத்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு அடுப்பு வந்து சாதாரணமாக வீட்டில் வந்து நீங்கள் வந்து வச்சு செய்யலாம், அது ஆனால் அது தப்பித்தவறி புகையும் போது அது வீட்டுக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிக்கும். அடுத்து வீட்டுக்கு வெளியில் வச்சு செய்கிற மாதிரி இன்னொரு டைப் செய்யலாம். இன்னொன்று, அந்த விலை குறைவாகவே ஒரு 10-12,000 ரூபாயிலேயே உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு டபுள் அடுப்பாகவும் அந்த மேலே உள்ள டூம் இல்லாமல் அந்த சிம்னிங்கக்கூடிய அந்த ஒரு அந்த லைட்டு அந்த ஃபேனு அந்த இது இல்லாமையே அப்படியே சீல்டு பண்ணி 100% கரியும் பிடிக்காமல் புகைக்குழாய் வழியாக வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடிய அளவுக்கும் இந்த அடுப்பை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். அதோட இந்த அடுப்பு எஸ்எஸ்ல, அதாவது சில்வர் கலரில் பார்க்குறதுக்கு ஒரு மாடர்ன் கிச்சனில் வைக்கக்கூடிய அளவுக்கும் இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணலாம். இப்படி பலவிதமான மாடல்களை வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாமே டைப் 1, டைப் 2, டைப் 3 சொல்லி அதனுடைய தனித்தன்மையோடு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். அதில் எல்லா விலைகளையும் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரைஸில் எனக்கு வேணும், இந்த டைப் வேணும், இந்த டீட்டெயிலில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ண பார்க்குறேன். முடிந்த வரைக்கும் சுற்று வட்டார பகுதிகளில், என்னுடைய வில்லேஜ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக், திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கு, இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய
எல்லாருக்கும் என்னால் ஆகுமான வரைக்கும் டோர் டெலிவரி பண்ண பார்க்குறேன். அதாவது ஒரு 50 75 100 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் வந்து டோர் டெலிவரி பண்ணிடுறேன். இதை தாண்டி தூரமாக இருக்கக்கூடியவங்க சென்னையில் பெங்களூரில் அல்லது அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரெகுலரில் போட்டு விட்ருவேன். பார்சல் சார்ஜ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பினுடைய விலை வந்து அடுத்த வீடியோவில் பக்காவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, இந்த ஃபியூச்சர் உட்டன் ஸ்டவ்வில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குங்கிறத ஒரு விஷயத்தை இந்த நம்ம வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க, இந்த அடுப்பு அணைச்சதுக்கப்புறம் ஒரு 20-25 நிமிஷம் அதனுடைய வெப்பம் வந்து படிப்படியாக தான் குறையும். நல்ல ஹீட் இருக்கும். நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு இந்தாண்ட பாத்திரத்தை எடுத்த பிற்பாடு அது மேலே நல்ல ஹீட் இருக்கும். ஒரு சுடு தண்ணியோ அல்லது வேறு சூட வைக்கக்கூடிய குழம்போ எதுவாக இருந்தாலும் அந்த இது மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த தண்ணி கொதிச்சிரும், அந்த அளவுக்கு இதில் வெப்பம் கிடைக்கும். அதே மாதிரி இதனுடைய மைனஸ்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், கேஸ் அடுப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதுமே உங்களுக்கு உடனே வெப்பம் கிடைக்கும். இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். உள்ளே வந்து கணிஞ்சு எரிய ஆரம்பித்ததுக்கப்புறம்தான் உங்களுக்கு வெப்பம் போதுமான அளவு கிடைக்கும். அதுதான் இந்த அடுப்பில் ஒரே ஒரு மைனஸு. அதோட முக்கியமாக நம்ம வியூவர்ஸ் இந்த வீடியோ மூலமா எல்லா மக்களுக்கும் என்னால் நான் கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் என்னென்னா, இந்த அடுப்பினுடைய காரணத்துக்காக இயற்கையை தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க. யாருக்கெல்லாம் விறகு வந்து ஈஸியாக கிடைக்குதோ அவங்க எல்லாருமே இந்த அடுப்பை பயன்படுத்தலாம். ரொம்ப நகரங்களில் இருக்கக்கூடியவங்க அடுப்பு விறகு வந்து காஸ்ட்லியாக கிடைக்கக்கூடியவங்களுக்கு இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. மற்றபடி யாருக்கெல்லாம் விறகு வந்து வேஸ்ட் ஆகுது, மக்குது, கரையாந்திங்குது, நிறைய வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த அடுப்பை வந்து பயன்படுத்தலாம். என்னுடைய கண்டுபிடிப்பினுடைய ஒரு டாப் என்னென்னா, அடுக்குமாடி குடியிருப்புகள் வரைக்கும் என்னுடைய அடுப்பை பயன்படுத்தலாங்கிறதுல நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் என்னென்னலாம் நான் சொல்ல இருக்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு பில்டிங் இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டில் நீங்கள் ராக்கெட் ஸ்டவ்வை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு இன்னொரு ஒரு 10-20 நாளையில் அந்த வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ மாடர்னாக நீங்கள் வீடு வச்சுருந்தாலும் சரி தான், உங்கள் வீட்டுக்குள்ளே கடுகளவும் புகை தாக்காத அளவுக்கு அடுப்பு வைக்க முடியுங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன். நிறைய வீட்டுங்களில் வச்சு அதையும் ரிவ்யூ பண்ணுவேன், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகளில் வரும் காலங்களில் உங்களுக்கு அந்த சைலன்சர் மாதிரி, அதாவது அந்த பில்டிங் 20 ஃப்ளோராக இருந்தாலும் சரி 50 ஃப்ளோராக இருந்தாலும் சரி, ஒரு பைப்பை இதுக்குன்னு தனியாக வச்சு கட்டக்கூடிய அளவுக்கு இனிமேல் பட்டு டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ யார் வேணும்னாலும் விறகடுப்பு பயன்படுத்துகிறாங்களா, அந்த புகை குழாயை கொண்டு போய் அதில் இணைச்சிட்டோம்னா நேராக மேலே போயிடும். இது மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. நான் என்னுடைய இன்னும் என்னென்ன கண்டுபிடிப்புகள் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவிலே நான் சொல்கிறேன். ஆல்ரெடி இபைக் ஃபியூச்சரில் தற்சார்பு கொள்கைக்கு நான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இபைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எங்கேயுமே நீங்கள் சார்ஜ் போட வேணாம். ஒரு ஃப்ரீ எனர்ஜி மூலமா உங்கள் பைக்கு சார்ஜ் ஆகிக்கணும். ஒரு இடத்துக்கு நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்களா, ஒரு ஹில்ஸில் போய் நிற்கிறீங்களா, சார்ஜ் குறைஞ்சி போச்சா, ஒரு 2-3 மணி நேரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்கள் பாட்டுக்க ஒரு ரிலாக்ஸாக அல்லது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டீங்க, பைக்கு வெளியே நிப்பாட்டிட்டு போயிடுறீங்க, திரும்ப மறுபடியும் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பைக் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரீங்கன்னா அந்த 4 மணி நேரத்தில் உங்கள் பைக்கு வந்து தானாகவே சார்ஜ் ஆகிக்கும். அது மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு முயற்சியில் இறங்கியிருக்கேன். முக்கியமாக அந்த இபைக்கு சோலாரும் கிடையாது, ஃப்ரீ எனர்ஜிங்கிற ஒரு சப்போர்ட்டை வந்து நான் வந்து கொண்டு வரேன். பூமியினுடைய இயற்பியல் தத்துவம், பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை வச்சு ஏராளமான மின் சாதனங்களையும் அல்லது மின் உற்பத்தியையும் மனிதர்கள் வந்து தானாகவே உற்பத்தி ஆக்கிக்கக்கூடிய, அவங்கவுங்க வீட்டுக்கு மின்சாரமாக பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியை வச்சு நான் வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஆய்வுலையும் இறங்கியிருக்கிறேன். இது ஆய்வு நம்பர் 2. அடுத்து ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா குளிர்ச்சியாக இருக்கணும். எவ்வளவு சம்மராக இருந்தாலும் சரி உங்கள் வீடு வந்து குளு குளுன்னு இருக்கணும். அதுக்கான முயற்சியிலையும் இறங்கியிருக்கிறேன். அதில் வந்து 80% வெற்றியும் பெற்றிருக்கிறேன். முக்கியமாக சொல்லப்போனால் ஏசி, ஏசின்னாக்கா எவ்வளவு மின்சாரம் சாப்பிடுறீங்களா,
வருவாங்க கரண்டு பில்லு எழுதும் போது என்னப்பா ஏசி வச்சுருக்கீங்களா 4,300 ரூபாங்க நம்மளுக்கு அப்படியே அடி வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியும் என்ன செய்கிறது அப்போ நம்ம வந்து குறைவான செலவில் வீட்டை வந்து குளிமைப்படுத்துறதுக்கான ஒரு கட்டிட கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அதற்கான ஆய்வுலேயும் இறங்கியிருக்கிறேன் அதனால் கூடிய விரைவில் அதையும் நீங்கள் வீடியோவை பார்க்கலாம் அதோட நான் எளிதாக சுற்றுச்சுவர் கட்டலாம்னு வீடியோ போட்டிருக்கிறேன் பைக்கிலேயே கலவை மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷினையும் நான் வந்து வீடியோவை போட்டிருக்கேன் என்னை ஏற்கனவே நியூஸ் 18 சேனலில் டிவி சேனலில் ரெண்டு இடத்துல வந்து ரெண்டு தடவை பேட்டி எடுத்து என்னை வீடியோவை போட்டுட்டாங்க அதனால் என்னுடைய வீடியோக்களில் நீங்கள் அதை பார்க்கலாம் இன்னும் பல தடவை நான் டிவி சேனல்களில் உங்களுக்காக நிறைய கண்டுபிடிப்புகளோடு வர இருக்கிறேன் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது எனக்கு வந்து கால நேரம் கிடையாது நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்து ஒரு மனிதன் அவ்வளோதான் ஒரு அண்ணாடங்காத்தின்னு சொல்லுவாங்க என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் வந்து ஒரு சாதாரண மனிதனாக தான் இருக்கிறேன் அதனால் இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு தான் நான் வந்து நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டியது இருக்குது அதற்கான பொருளாதார தேவைகளும் எனக்கு இருக்குது அதனால தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு லேட்டாகுது பொருளாதாரத்தினுடைய உதவி எனக்கு இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் இது இறைவன் மீது சத்தியம் ஓகே அதே மாதிரி ஒரு 7,500 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு அடுப்பு காலெலாம் சுடாது அதாவது அடுப்பு ஸ்ட்ராக்கெட் ஸ்டவ் அப்படின்னு இப்போ நெட்டில் வந்திருக்கு ஆனால் அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா காலில் இருக்க முடியெல்லாம் பொசுங்கிரும் துணியெல்லாம் அப்படியே சுருங்கிரும் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் ஒரு அதிலிருந்து அப்டேட் பண்ணி கண்டுபிடிப்பு பண்ணி அந்த அடுப்பை வந்து தயார் பண்ணி மதுரைக்கு நான் டெலிவரியும் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோனுடைய லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் பாருங்கள் அந்த மதுரைக்கு கொடுத்த அடுப்பினுடைய விலை வந்து 7,500 ரூபாய் இப்போ பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த அடுப்பை வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் 22,000 ரூபாய்க்கு மேலேயும் கீழேயும் வரலாம் நான் சூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஆனால் என்னால் விலை சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய கையில் ஸ்டாக் இல்லை ஒவ்வொரு பொருளையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நான் அதை வந்து உங்களுக்கு விலையை சொல்ல முடியும் அதோடு மட்டும் இல்லை மக்களுக்கு மிக எளிதாகவும் மிக குறைவாகவும் ரொம்ப உபயோகமாகவும் நான் வந்து தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓகே பின்னாடி ஓடிட்டுருக்கிற வீடியோவை நான் வந்து ஐக்கானை பட்டனை ஐ பட்டனை கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்குங்க ஓகே